ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான மூணாவது டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல தென்னாப்பிரிக்கா அணியானது 322 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை அபாரமாக வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் ஸ்மித், ஓபனிங் பேட்ஸ்மேன் பான்கிராஸ், ரெண்டு பேரும் பாலை சேதப்படுத்துகிற விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு. இது குறித்து செய்தியாளர்கள் கேட்டப்ப ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் ஸ்மித் இந்த தவறை ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தவறு தனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்துக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரச்சனை தொடர்பாக ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் ஸ்மித், துணை கேப்டன் டேவிட் வார்னர், பான்கிராஸ் இவங்க மூணு பேரையும் பதவி நீக்கம் செஞ்சுருக்காங்க. ஸ்மித்துக்கு ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. சம்பளத்தில் 100% அபராதமும் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேர்த்துக்கும் பதிலாக ஆஸ்திரேலிய அணியில் மேட் ரென்ஷா, ஜோ பேன்ஸ், கிளீன் மேக்ஸ்வெல் இவங்க மூணு பேர்த்தையும் வந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனாக பெயின் வந்து கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு ஆஸ்திரேலிய தலைமை செயல் அதிகாரி ஜேம்ஸ் சுதர்லாண்ட் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் ஸ்மித், டேவிட் வார்னர், பான்கிராஸ் இவங்க மூணு பேர்த்துக்கும் 24 மணி நேரத்தில் தண்டனை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தையும் ரொம்ப பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை குறித்து அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்திட்டும் வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.